Hi friends, welcome to Nikki's Art. So, in our channel, Terracotta jhumkas eppadi ready pandradhen paakalam. So, idhuvume romba simple ah or beginners kaana or jhumkas tha eppadi ready panna poradhen paakaporom. So, vaanga video ku polam. So, na jhumka mold um clay eduthuken. First konjama oil eduthu na indha mold la potukuren. So, light ah oil apply pannikalam. Adukapra konjama terracotta clay eduthu roll pannite நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சும்மா ரோல் பண்ணிட்டு நம்ம மோல்ல இந்த மாதிரி வச்சிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா இருக்கறத வந்து நல்லா நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். சோ இந்த மாதிரி நம்ம இன்னொன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு எடுத்தாச்சு. நீங்க மறுபடியும் அதே மோல்ல இத வச்சிட்டு நம்ம உள்ள உள்ளத ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். ஸ்கூப் பண்றதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே உள்ளதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கூப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கூப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நான் உள்ள ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதுக்கு டாப்பில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரோலரோ ரோலிங் பின்னும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கிளேவை நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் கிளேவை. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு கேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம நைஃப் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈவன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் இந்த இடம் நான் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இதே வந்துட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். இது ரொம்பவே ஒரு சிம்பிள் டிசைனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று இதுலேயுமே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம யூபின்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க பின்னே. ஸோ சென்டரில் அட்டாச் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ஜும்காவில் அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour இல்லை 1/2 hour வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஜும்காஸில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி மினி பீட்ஸ் எடுத்திருக்கேன். லாலிபாப் பீடு இந்த மாதிரி மினி பீடு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயுமே நான் சென்டரில் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஜம்காஸில் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த சைட்ஸ் லாலிபாப் பீட்ஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா இது அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பீதுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் இதில் வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து இதை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு யூபின் யூஸ் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக அழுத்துங்க. ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்த வேணாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அழுத்தினாலே போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கரெக்டாக செட் ஆகிடும். இதுலேயும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும். பாய்.